ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டண்டான அண்டு சோகமான விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நீதித்துறையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து எல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, 3/11/2011 அன்றைக்கி வந்து கொடுத்துருந்த விண்ணப்பங்கள் பெற்றிருந்தாங்க. அதுக்கு தகுதியானவங்க பார்த்திங்கன்னா 6/5/2019 அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. 6/5/2019 மற்றும் 7/5/2019 ஆகிய தினங்களில் நேர்காணலுக்கு, அதாவது இன்டர்வியூக்கு வந்து கூட்டவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஏன்னா அந்த இன்டர்வியூவே நிறுத்திட்டாங்க. என்ன அப்படின்னா, சில பல காரணங்கள், நிர்வாக காரணங்களால் மேற்கண்ட பதவி குறிப்பிட்ட தேதியில் நடைபெறந்த நேர்காணல் இது மூலம் ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. மேலும் ஓட்டுநர், முதுகலை சீனியர் பைலிஃப் எக்ஸாமினர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆகிய பதவிகளுக்கு அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகவும் சோகமான விஷயந்தான். இதுக்கு குறித்து வந்து மற்ற ஏதாவது நியூஸ்க்கு எது வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வெப்சைட்டில் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது தகவல்கள் வந்துச்சுன்னா வந்து நான் வந்து உடனே வந்து நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? இது வந்து எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணிங்கன்னு தெரில, நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சோகமான விஷயந்தான். இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகிறதே பெருசு, அதுலேயும் பார்த்திங்கன்னா நேர்காணல் கூப்பிடும் போது பார்த்திங்கன்னா அதை வந்து ரத்து பண்ணுறங்கிறது ரொம்ப சிரமமான விஷயந்தான். ஸோ வந்து இதை பற்றி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு உடனே இது பண்ணுறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.